தலை சிறந்த சிதம்பரம் நகருக்கு வந்திருக்கிறேன். திராவிட இயக்கத்துக்கு ஆற்றல் மிக்க தீரர்களை உருவாக்கின அண்ணாமலை பல்கலைக்கழகம் உள்ள தில்லை நகருக்கு வந்திருக்கிறேன். காவிரியும் கடலும் முத்தமிடும் முத்தமிழறிஞர் கலைஞர் கண்ட புகழ்மிக்க பூம்புகார் உள்ள மயிலாடுதுறைக்கு வந்திருக்கிறேன். சிதம்பரம் மயிலாடுதுறை தொகுதி வேட்பாளர்களுக்கு வாக்கு கேட்கும் இந்த மாபெரும் கூட்டத்திலே பங்கேற்றுள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களே, கணேசன் அவர்களே, சிவசங்கர் அவர்களே, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, மெய்யநாதன் அவர்களே, மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் கல்யாண சுந்தரம் எம்பி அவர்களே, நிவேதா முருகன் அவர்களே, ஜெகதீசன் அவர்களே, அரசு கொறடா கோவி செழியன் அவர்களே, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய கே எஸ் அழகிரி அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் எழுச்சி தமிழர் என்னுடைய பாசமிகு தொல் திருமாவளவன் அவர்களே, மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்ரீதர் ஆண்டியார் அவர்களே, மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் கும்பகோணம் அன்பழகன் அவர்களே, அருமை சகோதரர் சிந்தனை செல்வன் அவர்களே, பன்னீர்செல்வம் அவர்களே, ஐயப்பன் அவர்களே, கண்ணன் அவர்களே, ராஜ்குமார் அவர்களே, சின்னப்பா உள்ளிட்ட முன்னாள் இன்னால் உறுப்பினர்களே, மயிலாடுதுறை வேட்பாளர் அருமை சகோதரி சுதா அவர்களே, ஒருங்கிணைந்த கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை மாவட்ட கழக நிர்வாகிகளே, உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளே, இந்தியா கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளே, தொண்டர்களே, தோழர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையைச் சார்ந்த நண்பர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தலைவர் கலைஞரின் நெஞ்சிக்கிணிய நண்பரும் என் பாசமிகு சகோதரர் வெற்றி வேட்பாளர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களை திமுகவில் பயின்று விசிக என்ற இயக்கமாக இன்று வளர்ந்திருக்கிறார். அவர் மட்டும் வளரவில்லை, இயக்கத்தில் இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் முன்னேற்ற பாதையிலே அவர் வழிநடத்தி செல்லுகிறார்.
அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் சகோதரர் திருமாவர்களை மேஜர் ஜெனரல் பாராட்டுவார். நாடாளுமன்றத்தில் ஒழிக்கிற அவருடைய குரல், தமிழ்நாட்டோட உரிமை குரல், மொழிக்கும் இனத்துக்கும் நாட்டுக்கும் மக்களுக்கும் ஆபத்தென்றால் களத்துக்கு முதல் வரும் சகோதரர் திருமாவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திருமாவை வெற்றி பெற வைக்க வேங்கையின் மைந்தன் எம்ஆர் கே பன்னீர்செல்வத்தையும் அரியலூர் அரிமா எஸ் எஸ் சிவசங்கரையும் இறக்கிவிட்டிருக்கிறேன். ஒரு சிறுத்தைக்காக ரெண்டு சிங்கங்கள் களத்தில் இருக்கின்றன. அதேபோல் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பிலே போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் சுதா அவர்களுக்கு கை சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன். வழக்கறிஞர் சுதா அவர்கள் தொலைக்காட்சி விவாதங்களில் வாதாடுவதை பார்த்திருப்பீங்க. மக்களுக்காக, இந்திய ஒற்றுமைக்காகவும் ஆணித்தரமான கருத்துக்களால் எதிரிகளை நிலைகுலைய செய்கிற ஆற்றலை பெற்றவர். அவருடைய வாத திறமை நாடாளுமன்றத்திலும் ஒழிக்க வழக்கறிஞர் சுதா அவர்களுக்கு மயிலாடுதுறை தொகுதி மக்கள் கை சின்னத்தில் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன். தயாராகிட்டீங்களா? ரெண்டு பேரையும் வெற்றி பெற வைக்க தயாராகிட்டீங்களா? நீங்க மட்டுமல்ல, இந்த ஸ்டாலின் தூதுவர்களாக உங்கள் பகுதியில் இருக்கும் மக்கள்கிட்டையும் இந்தியா கூட்டணிக்கு மாபெரும் ஆதரவை திரட்டணும். அதன் மூலம் சகோதரர் திருமாவர்களையும் சகோதரி சுதா அவர்களையும் வெற்றி பெற வைக்கணும். வெற்றி பெற வைப்பீர்களா? சத்தமா வெற்றி பெற வைப்பீர்களா? அப்புறம் என்ன, வேட்பாளர்கள் எம்பி ஆகிடுவீங்க. இப்போ உட்காருங்க. இந்த தேர்தலில் திருமாவர்கள் குறிப்பிட்டதை போல நீங்கள் போடுகிற வாக்கு எம்பிக்களுக்கு மட்டுமல்ல, நாட்டு மக்கள் மேல் அன்பும் தமிழ்நாட்டு மேல உண்மையான அக்கறையும் கொண்ட ஒருவர் பிரதமராக வர நீங்க வாக்களிக்கணும். சமூக நீதியை காக்கிற ஒரு பிரதமர் டெல்லியிலே அமர வாக்களிக்கணும். சமூக நல்லிணக்கம், மதச்சார்பின்மை, ஏன் அரசியல் சட்டத்தை பாதுகாக்கிற ஒரு பிரதமர் நாட்டை ஆள்வதற்கு வாக்களிக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற பிரதமர் மோடி அவர்களுக்கு சமூக நீதி மேல அக்கறை இல்லை. மதச்சார்பின்மைய மருந்துக்கு கூட நினைக்கிறது இல்லை. சமத்துவத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட இந்தியாவை அவருக்கு பிடிக்கல. மொத்தத்தில் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை பகையாளி இந்தியாவா மாத்த நினைக்கிற ஒரு பிரதமர் நமக்கு தேவையில்லை. ஒரு தேர்தல் மூலமா இரண்டாம் விடுதலை போராட்ட வரலாற்றை எழுத நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்தியா கூட்டணி. தமிழ்நாட்டில் வேரூன்றியுள்ள சமூக நீதி இந்தியா முழுக்க பரவ உருவாகியுள்ள வாய்ப்பு தான் இந்தியா கூட்டணி.
சமூக நிதி நமக்கு சும்மா கிடைச்சிடல. ஏராளமான தியாகங்களை அந்த தியாகத்தால் விளைஞ்சதுதான் சமூக நீதி. மாபெரும் தலைவர்கள் எல்லாம் உழைச்சு நமக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்காங்க. பி டி தியாகராஜர், டி எம் நாயர், டாக்டர் நடேசனார், தந்தை பெரியார், ரெட்டமடை சீனிவாசன், அயோத்தி ராஜேச பண்டிதர், எம் சி ராஜா, புரட்சியாளர் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் பி.பி. சிங் போன்ற தலைவர்களால் போற்றி வளர்க்கப்பட்டதுதான் சமூக நிதி கருத்து எண். இந்த சமூக நிதி தான் ஒடுக்கப்பட்ட மக்களை இன்றைக்கும் உயர்த்திக்கிட்டு இருக்கு. 1921 சென்னை மாகாணத்தை ஆட்சி செஞ்ச நீதி கட்சி தான் நம்மோட மக்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்குச்சு. இந்த இடஒதுக்கீட்டுக்கு 1950 பேராபத்து வந்துச்சு. தந்தை பெரியார் வெகுண்டு எழுந்தார், தமிழ்நாடே கொந்தளிச்சது. பெருந்தலைவர் காமராஜர் பிரதமர் நேருவிடம் வலியுறுத்தினார். புரட்சியாளர் அம்பேத்கர் அதுக்கான சட்ட திருத்தத்தை உருவாக்கி கொடுத்தார். இந்த தலைவர்களுடைய முயற்சியால தான் சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கியுள்ள இதர பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களின் கல்வி வேலைவாய்ப்புக்காக மாநிலங்கள் செய்யும் எந்த சிறப்பு ஏற்பாடும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதுதான் என்ற அரசியல் சட்ட அங்கீகாரம் கிடைச்சது. இப்பொழுது தமிழ்நாட்டில் நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குன்னா அதற்கு காரணம் திராவிட இயக்கம், நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். இப்போ 2-3 தலைமுறையாக தான் நம்ம வீட்டிலிருந்து இன்ஜினியர்கள் டாக்டர்கள் வராங்க. அத்தி பூத்த மாதிரி சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வர முடியாது, ஆனால் இப்போ வர முடியுது. இதெல்லாம் பாஜகவோட கண்ணை உறுத்துது. இந்த வேலைக்கு இவங்கெல்லாம் இடஒதுக்கீடுனால வந்துடுறாங்களேன்னு நினைக்கிறாங்க. எரியுதடி மாலா ஃபேனர் போடு அப்படின்னு கதறு வாங்குறேன். இடஒதுக்கீட்டை நம்ம கிட்ட இருந்து தட்டி பறிச்சு நம்ம குழந்தைங்க படித்து வேலைக்கு போகிறத கெடுக்க என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட பாஜகவோடு தான் பாமக கூட்டணி அமைச்சிருக்கு. சில நாட்களுக்கு முன்பு வர விமர்சித்து பேசினவங்க இப்போ சேர்ந்திருக்காங்க. மனசாட்சி உள்ள பாமகவின் தொண்டர்கள் கூட இதை ஜீரணிக்க முடியாமல் வேதனையோடு தலைகுனிஞ்சு நிற்கிறாங்க. பாஜக பாமக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி, ஆனால் நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கொள்கை கூட்டணி. திமுகவும் சகோதரர் திருமாவும் பேசுகிற சமூக நிதி கோரிக்கை ஏற்று காங்கிரஸ் கட்சி நேற்று தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கு. சகோதரர் ராகுல் காந்தி என்ன அறிவிச்சிருக்கிறார்? இந்தியா கூட்டணி அமைச்சதும் நாடு முழுவதும் பொருளாதார சாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும், ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு உச்சவரம்பு, அதை 50 விழுக்காடு என்பதை உயர்த்து சட்டம் திருத்தம் செய்யப்படும்,
எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டுக்குள் நிரப்பப்படும். எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை 2 மடங்கு ஆக்கப்படும். முக்கியமா இதே அரியலூரை சேர்ந்த அனிதாவை நீட்டுக்காக பறி கொடுத்தோமே, பல தமிழ்நாட்டு மாணவர்களோட உயிரை வலி வாங்கிட்டு இருந்த நீட் தேர்வு கட்டாயம் இல்லைன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இது மட்டுமல்ல, காங்கிரஸ் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை இன்னும் முக்கியமானதை சொல்லணும்னா, பாஜகவோட ஜிஎஸ்டி சட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய சட்டம் கொண்டு வரப்படும், திட்டக்குழு மீண்டும் கொண்டு வரப்படும், பொதுப்பட்டியலில் இருக்கிற அதிகாரங்கள் மாநில பட்டியலுக்கு மாற்ற ஆய்வு செய்யப்படும், விவசாய இடுபொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி இருக்காது, ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும், ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை கொண்டு வரப்படாது, விவசாயத்துக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்ட அங்கீகாரம் தரப்படும், ஒன்றிய அரசு பணிகளில் பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும், மீனவர்களுக்கு மீண்டும் டீசல் மானியம் வழங்கப்படும், புதிய கல்விக் கொள்கை மாநில அரசுகளோடு ஆலோசனைப்படி திருத்தி அமைக்கப்படும். இப்படி June 4 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்தியா கூட்டணி ஆட்சியில் இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேறப்போகுது. இந்தியாவினுடைய தென்கோடி மூனையில் இருக்கிற திமுக சொல்றத அகில இந்திய கட்சியான காங்கிரஸ் செய்கிறது என்பது வாக்குறுதியாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதுதான் சமூக நீதி கூட்டணி. ஏன்னா சமூக நீதி இந்தியாதான் இன்றைக்கு உடனடியாக நமக்கு தேவை. அதை அடைய அமைதியான இந்தியா, வளர்ச்சியை நோக்கிய இந்தியா உருவாக தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்கணும். தனி நபர்களா நீங்கள் வாக்களிச்சா மட்டும் போதாது, மக்கள்கிட்ட நீங்க போய் பாஜக ஏன் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று எடுத்து சொல்லணும். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்து மோடி பிரதமரானால் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காது, நாடாளுமன்றத்தில் விவாதம் இருக்காது, அரசியல் அமைப்பு சட்டம் அடியோடு மாற்றப்படும், தேர்தல் ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்படும், மாநில அரசுகள் முனிசபாட்டிகளாக மாற்றப்படும், ஆளுநர்களை வச்சு போட்டி அரசாங்கம் நடத்தப்படும், நாடெங்கும் மதவெறி தலைவிரித்தாடும், மத கலவரத்தில் ஈடுபடுகிறவர்களை தேச தியாகிகளாக போற்றுவாங்க, அனைத்து மக்களும் சகோதர சகோதரிகளாக வாழ்கிறோமே அப்படிப்பட்ட நம்ம பிளவுபடுத்துவாங்க, வேற்றுமைகளும் அடிமைத்தனமும் நிறைந்த சமூகத்தை மீண்டும் உருவாக்குவாங்க, நம்முடைய குழந்தைகளுடைய படிப்பை பறிப்பாங்க, மக்களை சிந்திக்க விட மாட்டாங்க, பொய்களையே வரலாறாக எழுதுவாங்க, இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் இரண்டாந்திர குடிமக்களாக மாற்றி அவங்களுக்கு எதிராக வெறுப்பை விதைப்பாங்க, ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு ஒரே உணவு ஒரே அரசு ஒரே கட்சி ஒரே தலைவர்னு ஒரே ஒரே ஒரேன்னு ஒரே அடியா நாட்டை நாசமாக்கிடுவாங்க. பாஜகவோட திட்டங்கள் மிக 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 மோசமானது, அதைவிட ஆபத்தானது. மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டின் மீது மாபெரும் பண்பாட்டு தாக்குதல் நடத்துவாங்க. ஆட்சி நடத்துறது டெல்லியா
அல்லது நாக்பூரான சந்தேகம் வந்துடும். பதவியில் இருக்கிறவர் பிரதமராக இல்ல ஆர்எஸ்எஸ் தலைவரானு நினைக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாயிடும். இந்த ஆபத்தை மக்கள் உணர்ந்திடக்கூடாதுன்னு தான் ஊழல் குடும்ப அரசியல் இப்ப கச்சத்தீவுன்னு திசை திருப்புறாரு. ஊழல் பத்தி பேசுற பிரதமர் மோடியை பத்தி ரெண்டு நாட்களுக்கு முன்பு இந்தியன் எக்ஸ்பிரஸ் கட்டுரை சொல்லுச்சு. ஊழல் வழக்கில் மாட்டி பாஜகவை சேர்ந்தவங்களை எப்படி மோடி காப்பாத்தினார்னு பட்டியல் போட்டு மாநில வாரியா தெளிவா விரிவா வெளியிட்டிருந்தாங்களே. பிரதமர் மோடி இப்படி அடிக்கடி சொல்றார கேரண்டி கேரண்டின்னு, அது எதுக்கு தெரியுமா? அவர் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கியிருக்காரு, மேட் பை பிஜேபி, அது மேட் இன் இந்தியா மேட் இன் ஜப்பான் சொல்றோம்ல, அந்த மாதிரி அந்த வாஷிங் மிஷினுக்கு பேர் மேட் பை பிஜேபி, மேட் இன் பிஜேபி. அந்த வாஷிங் மிஷின் மூலமாக ஊழல் பண்ண அரசியல்வாதிகள் பிஜேபிக்குள்ள போனா திரும்ப வரும்போது ஊழல் கரையெல்லாம் போய் வழக்கெல்லாம் வாபஸ் ஆகி கிளீன் ஆயிடுவாங்க. அதுக்கு தான் மோடி கேரண்டி கேரண்டின்னு கத்துறாரு. பத்தாண்டு ஆட்சி காலத்தில் பாஜக ஊழல்கள் ஒன்னா ரெண்டா, அதுக்கு இமாலய எடுத்துக்காட்டு தான். உலக நாடுகள் மத்தியில் இந்திய ஜனநாயகத்துக்கே அழிக்க முடியாத அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் பத்திர ஊழல் கடந்த 5 ஆண்டுகளில் இடி ஐடி சிபிஐன்னு இவங்க கூட்டமைப்புகள் மூலமாக ரெய்டுக்கு அனுப்புறது, அப்புறம் பாஜகவுக்கு நிதியாக தேர்தல் பத்திரங்களாக வாங்குறது, 8,000 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணியிருக்காங்க. வரலாற்றிலேயே இப்படி ஒரு மெகா வசூல் நடந்தது கிடையாது. அது மட்டுமா, சிஐஜி அறிக்கை வந்துச்சு, 7,00,000 கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கிறதாக சிஐஜி அறிக்கை ஆதாரத்தோடு வெளியிட்டுச்சு. அந்த அறிக்கை பத்தி ஒன்றிய அரசு வாயை திறக்கலையே. தேர்தல் பத்திரம் மாதிரியே இன்னொரு நிதியும் வசூல் பண்ணியிருக்காரு, அதுவும் பிஎம் கேஸ் ஃபண்ட்ஸ்னு பேர் வச்சு வசூல் பண்ணியிருக்காரு. இப்படி எல்லா ரகசியங்களும் ஜூன் மாதம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் அம்பலமாகும். அதே மாதிரி ரஃபேல் ஊழல் ரகசியமும் நிச்சயமாக வெளியே வரும். அதனால பிரதமர் மோடியோட திசை திருப்பு நாடகத்தை மக்கள் நம்ப தயாராக இல்லை. மக்களுடைய நம்பிக்கை இந்தியா கூட்டணி மீது தான் இருக்கு. இந்தியா கூட்டணி ஆட்சி ஒன்றியத்தில் அமைஞ்சதும் சாதனைகளாக மாறப்போற திமுக வெளியிட்ட வாக்குறுதிகளில் சிலவற்றை மட்டும் சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அரியலூர் முதல் சிதம்பரம் வரை ஜெயங்கொண்டம் காட்டூர் மன்னார்குடி வழியாக புதிய ரயில் பாதை, அரியலூர் ரயில் நிலையத்திலிருந்து விரைவு மற்றும் சிறப்பு ரயில்கள் நின்று செல்ல வழிவகை செய்யப்படும். ஆத்தூர் ரயில் நிலையம் முதல் பெரம்பலூர் அரியலூர் ரயில் நிலையம் வரை ரகல ரயில் பாதை திட்டம், 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி மூடப்பட்ட மயிலாடுதுறை மற்றும் தரங்கம்பாடி ரயில் தடத்தை சீரமைச்சு காரைக்கால் நாகூர் வேளாங்கண்ணி திருநள்ளாறு பயணிகள் பயணம் செய்ய ஏதுவாக அமைச்சு தரப்படும். அது மட்டுமல்ல, 10 ஆண்டுகளாக சாமானிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பார்க்காம மக்கள் பாஜக அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைக்கப்படும். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும். விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளையும் வாங்கியிருக்கக்கூடிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும்.
உழவர்களுடைய வேளாண் விளைபொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் 50 விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச ஆதரவுகளை நிர்ணயம் செய்யப்படும். தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கிற சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் 100 to 150 நாட்களாகவும் ஊதியம் 400 ரூபாயாகவும் உயர்த்தப்படும். மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும். மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தோர் மற்றும் மாணவர்களுக்கு ரயில்வே துறையில் வழங்கப்பட்டு வந்த கட்டணச் சலுகை மீண்டும் நடைமுறைக்கு வரும். இதெல்லாம் நேற்று வெளியான காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் எதிரொலிச்சிருக்கு. அனைத்தையும் செய்யும் காலம் கனிந்து வருகிறது. இதையெல்லாம் பார்த்து பொறுத்துக்கொள்ள முடியாத ஒருத்தர் வலம் வராரு. மக்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு இருப்பாங்கன்னு நினைச்சு வகத்தொகை இல்லாம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பொய் பேசுகிறார் பழனிசாமி. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவங்க கூட சொல்ல கூசுற சர்வசாதாரணமாக சொல்றாரு. பொய்ய என்ன பொய் தெரியுமா? பழனிசாமி உழைப்பால் உயர்ந்தவராம். இதையெல்லாம் யாராவது புயல் காத்துல உட்கார்ந்து பொறிக்கடல் சாப்பிடுவாங்க, அவங்ககிட்ட போய் சொல்லிட்டோம். கை குழந்தைங்க கூட நம்பாத வடிகட்டின பொய்களை அடிச்சு விடுறாரு பழனிசாமி அவர்களே. நீங்க உழைச்சு முன்னேறினீங்களா இல்ல ஊர்ந்து வந்து முன்னேறினீங்களா? ஊருக்கு தெரியும். இந்த லட்சணத்தில் வாய்ச்சவாடால் அவசியம் தானா? உங்க வாய்ச்சவாடெல்லாம் உங்க அடிமை கூட்டத்தோட நிறுத்திக்கங்க. அதிமுகவில் கடைசி தொண்டன் கூட தலைவராக முடியும்னு பழனிசாமி சொல்றாரு. உண்மை என்ன? அதிகமாக கப்பம் கட்டக்கூடியவர் தான் தலைவராக முடியும்னு கூவத்தூர்ல உங்களை ஏலம் எடுத்தாங்கள பழனிசாமி அவர்களே. நீங்க அதை மறைக்கலாம், ஆனால் மக்கள் மறக்கல. முதல்ல சசிகலா, அப்புறம் தினகரன், அடுத்து பன்னீர்செல்வம்னு இவங்க முதுகு மேலெல்லாம் சவாரி செஞ்சு பதவி வாங்கிட்டு அவங்க முதுகுகளையே குத்துன நீங்க பேசலாமா? அதே அம்மையா சசிகலாவை பார்த்து நீ எனக்கு பதவி வாங்கி கொடுத்தியா அப்படின்னு ஒருமையிலேயே பேசிய துரோகிதான் பழனிசாமி. திமுக குடும்ப கட்சின்னு பழைய டேப் ரெக்கார்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு குடும்பத்துக்கே கொத்தடைமையாக இருந்து அடிமை சேவகம் செஞ்ச வரலாறு தான் அதிமுகவுடையது. நாகரிகம் கருதியை ஓரளவுக்கு தான் சொல்றேன். நீதியரசர் குன்கா அவர்களின் தீர்ப்பை படிங்க. உங்க கட்சி வரலாறு என்னன்னு அப்ப தெரிஞ்சுப்பீங்க. திமுக ஆட்சி ஊழலுக்காக கலைக்கப்பட்டதுன்னு அடுத்த உருட்டு உருட்டி இருக்காரு பழனிசாமி. வரலாறு தெரியாத ஞானசூன்யங்களும் தற்கொலைகளும் தான் இப்படி பேசுவாங்க. 1976 எமர்ஜென்சியை எதிர்த்து தீர்மானம் போட்டதுக்காகவும், 1991 இலங்கை தமிழ் உரிமைக்காக குரல் கொடுத்தோம் சொல்லியும் திமுக ஆட்சியை கலைச்சாங்க. இந்த வரலாறுலாம் தெரியாம எதையாவது உளறிட்டு இருக்கார் பழனிசாமி. கொஞ்சம் நாவடக்கத்தோடு பேசுங்க. அம்மையார் ஜெயலலிதா 2 முறை ஊழலுக்காக சிறைக்கு போனதால பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஆனார். முதலமைச்சராகணும்னு நினைச்சா அம்மையார் சசிகலா ஊழல் வழக்கில் சிறைக்கு போனதுனால பழனிசாமி முதலமைச்சர் ஆனார். இப்ப என்ன நடக்குது? காலில் ஊர்ந்து கப்பங்கட்டுறன்னு கட்சி ஏலத்தில் எடுத்துக்கிட்டு
இப்போ அந்த அம்மையா சசிகலாக்கிட்டே வட்டித்தகராக செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர் பழனிசாமி. என்னவோ பழனிசாமி தான் இந்த உலகத்திலே கடைசி விவசாயி மாதிரி, தனக்கு மட்டும்தான் விவசாயத்தை பத்தி தெரியும் என்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு பழனிசாமி அவர்கள். மூணு வேளாண் சட்டங்களை ஆதரிச்சு விவசாயிங்க வாழ்க்கையில மண்ணள்ளி போட்ட விவசாயி ஆச்சா நீங்க? விவசாயின்னு சொல்ல முடியுமா உங்களால்? பழனிசாமி அவர்களே, நீங்க விவசாயி இல்ல, விவசாயிகள் அழிக்க நினைச்ச விஷவாய்ப்பு. அடுத்து உதயநிதி அரசியலுக்கு வந்தால் தமிழ்நாட்டில் என்ன லாபம்னு கேட்கிறாரு. திராவிடத்தோட எதிரிகளையும், திராவிடம்னா என்னன்னு தெரியாத பழனிசாமி மாதிரியான துரோகிகளையும் தினமும் இப்படி கதற விடுறாரு, அதுக்குத்தான் அவர் வந்திருக்கிறாரு. நான் இன்னும் கேட்கிறேன், கம்பராமாயணத்தை எழுதுனது சேக்கிழார்னு சொல்ற அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி? இந்த தேர்தலுக்கு உங்க பிளான் என்ன? பாஜக போட்டு கொடுத்த பிளான் படி பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை திமுகவுக்கு வராம தடுக்க தனியா நிக்கிறீங்க. உங்களால அதிமுக வாக்குகளையே வாங்க முடியாது. இப்போ இதில் எப்படி ஓட்டு பிரியும்? உங்க கட்சிக்காரங்களே உங்களை பச்சோந்தித்தனத்தால நம்பிக்கை இழந்துட்டு நிற்கிறாங்க உங்க மேல. இதில் என்ன கொடுமைன்னா, அண்ணா படத்தை கொடியில் வச்சுட்டு கட்சி பேரில் திராவிடன் பேரை வச்சுக்கிட்டு திராவிடம்னா என்னன்னு விளக்கம் சொல்ல முடியாமல் அசிங்கப்பட்டு நிற்கிறார். என்னதான் அதிமுக நமக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், நாவல நெடுஞ்செழியன் அவர்கள், மதியழகன் அவர்கள் போன்றவர்கள்லாம் இருந்த கட்சிக்கு பழனிசாமி வந்து வாய்ச்சிருக்கிறாரு. கட்சியை மொத்தமா லீஸுக்கு விட்டுட்டு மோடியோட பேட்டியமா இருக்காரு. அதனாலதான் தமிழ்நாட்டு மக்கள் அவரை நம்ப தயாராக இல்லை. அடுத்தடுத்து தோல்வியை பரிசாக கொடுத்து பழனிசாமியை புறக்கணிக்கிறாங்க. ஏன்னா பழனிசாமியோட துரோக வரலாறு வேர்ல்டு ஃபேமஸ். சிஏ சட்டம் வந்தப்போ பழனிசாமி என்ன செஞ்சாரு? நாடாளுமன்றத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சது மட்டுமல்ல, அதில் எந்த முஸ்லீம் பாதிக்கப்படுறாருன்னு அகங்காரமாக பேசி மக்களோட முதுகலை குத்துனார். இந்த சட்டத்தை எதிர்த்து அமைதியாக போராடின மக்கள் மேல பெண்கள் குழந்தைகள் கூட பார்க்காம லத்தி சார்ஜ் பண்ணார். இந்த சட்டத்தை எதிர்த்து சென்னையில் போராடின எம்எல்ஏயும் மரியாதைக்குரிய ப. சிதம்பரம் தோழர் பாலகிருஷ்ணன் இங்கே வேட்பாளராக நிற்கிறாரே, நம்முடைய அருமை சகோதரர் திருமா அவர்கள் மேலேயும், சகோதரர் ஜபகருல்லா, தம்பி உதயநிதி உள்ளிட்ட 8000 பேர் மேல ஒரே நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தன்னுடைய விசுவாசத்தை வெளிக்காட்டியவர் பழனிசாமி. ஆனா இதுக்கெல்லாம் பயப்படாம சிஐக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை மக்கள் இயக்கமாக நடத்தி 2 கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைச்சோம். அது மட்டுமா, நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் சிஐ சட்டத்தை ரத்து செய்யணும்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோம். அப்ப பழனிசாமி என்ன செஞ்சாரு? எல்லா அதிமுக எம்எல்ஏக்களையும் கூட்டிக்கிட்டு அவையை விட்டு வெளியே ஓடிட்டாரு. நம்மளை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு மட்டுமல்ல, பதவி சுகத்தை அனுபவிக்க நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட் தேர்வை எழுத வைச்சார் பழனிசாமி. 3 வேளாண் சட்டங்களை ஆதரித்தார். எந்த விவசாயி பாதிக்கப்படுகிறார், நான் விவாதம் நடத்த தயாராக இருக்கேன்னு உழவர்களுடைய துயரத்தை பார்த்து ஏளனமாக சிரித்தார். அதை மறைக்க பச்சை துண்டு போட்டு உழவர்களுக்காக பச்சை துரோகம் செஞ்சார் பழனிசாமி. இந்தியாவுக்கு எப்படி மோடி இருண்ட ஆட்சியை தந்துட்டு இருக்காரோ அந்த மாதிரி இருண்ட ஆட்சியை தந்தவர் பழனிசாமி. ஆனால்
இந்த முத்துவேலு, கருணாநிதி, ஸ்டாலின், திராவிட மாடல் அரசு உங்களுக்கான சாதனைகளை செய்யும் அரசு. உங்க குடும்பங்களுடைய தேவையை தெரிஞ்சு ஒவ்வொரு திட்டமா தீட்டி உதவர அரசு. கோடிக்கணக்கான தாய்மார்கள் முகத்திலையும் புன்னகையும் கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு குடும்பங்கள்ல மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் வந்துச்சு. அன்பு அண்ணன் ஸ்டாலின் தொடங்கின அந்த கடிதத்தில், நான் கணவரை பிரிஞ்சு வாழ்கிறேன், சாலை ஓரத்தில் சின்னதாக ஒரு பழக்கடை போட்டு வியாபாரம் செஞ்சு வாழ்க்கை நடத்துகிறேன், ஒரு குழந்தை இருக்கு, வீட்டு செலவுக்கு கஷ்டப்பட்ட நான் கடந்த சில மாதங்களாகத்தான் ஓரளவு நிம்மதியாக இருக்கேன். நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாய் எனக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கு. விடியல் பயண பஸ்ல இலவசமாக போய் என்னோட 5வது வகுப்பு படிக்கிற மகனை பள்ளியில் விடுறேன். அவனுக்கு காலை உணவும் நீங்கள் போட்டுறீங்க. இதெல்லாம் பலருக்கும் சின்னதாக தெரியலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய உதவி. நீங்கள் நல்லா இருக்கணும் நன்றி அண்ணான்னு எழுதியிருந்தார். இதை விட என்ன மகிழ்ச்சி எனக்கு வேணும்? உரிமைத்தொகை மாதம் 1000 ரூபாய்னா ஒரு ஆண்டுக்கு 12000 ரூபாய். இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க இது வரைக்கும் 1,15,00,000 சகோதரிகள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. மகளிர் வாழ்வில் மட்டுமல்ல, கிராமப்புற பொருளாதாரத்திலும் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை பெரும் புரட்சி பண்ணுது. அடுத்து முக்கியமான திட்டம், பெருந்தலைவர் காமராசர் தொடங்கின மதிய உணவு திட்டம் போன்றே நம்ம குழந்தைங்க காலையில் வெறும் வயிற்றோடு பள்ளிக்கு வரக்கூடாது. அவங்க நலமாக இருந்தாதான் நாடு பலமாக இருக்கும்னு இந்த ஸ்டாலின் போட்ட கையெழுத்தால் நாள்தோறும் 1,600,000 குழந்தைகள் காலை உணவு திட்டத்தில் சாப்பிட்றாங்க. தமிழ்நாட்டு மாணவர்கள் திறன்மிக்க மாணவர்களாக இளைஞர்களாக உருவாகணும். உலக முழுக்க தமிழர்கள் அறிவாற்றலால் வெல்ல வேண்டும் என நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டத்தால் 2,800,000 இளைஞர்கள் இதுவரைக்கும் பயனடைஞ்சிருக்காங்க. மகளிர் படிக்க போகணுமா, வேலைக்கு போகணுமா, உறவினர்களை சந்திக்க போகணுமா, பேருந்தில் கட்டணம் கிடையாது. அதுதான் 445 கோடி முறை மகளிர் பயணங்கள் மேற்கொண்ட விடியல் பயணம் திட்டம். பெண் பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிச்சுட்டு உயர்கல்விக்கு போகிறாங்கன்னா மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம். வேலைக்கு வெளியூரில் இருக்கிற பெண்கள் பாதுகாப்பாக தங்க தோழி விடுதி திட்டம். மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்போகக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம். விவசாயிகளுக்கு 2,00,000 மின் இணைப்புகள். நம்மளோட திட்டங்கள் பயனாளிகிட்ட முறையாக போய் சேர்றதை உறுதி செய்ய சமீபத்தில் தொடங்கின நீங்கள் நலமா திட்டம். இப்படியான நம்மளோட திராவிட மாடல் திட்டங்களை இந்தியா முழுக்க விரிவுபடுத்த நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கெல்லாம். ஆனால் நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடக்குது என்பதை மறந்துட்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பேசுகிற மாதிரி பேசுகிறார் பழனிசாமி. மோடியை பற்றி பேசுறதை தவிர்க்க, மோடி மேலே தனக்கு இருக்கிற பயத்தை மறைக்க, இன்னும் 24 அமாவாசை தான் இருக்கு பாருங்கன்னு ஏதோ உளறிட்டு இருக்காரு. தினமும் காலையில் எழுந்ததும் இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு எத்தனை அமாவாசை இருக்குன்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். அரசியல் அமாவாசை தான் பழனிசாமி. தன்னை சுற்றி இருந்த அத்தனை பேரையும் முதலே குத்துன அரசியல் அமாவாசை பழனிசாமி அவர்களை. சட்டமன்ற தேர்தல் வரட்டும், அதிமுக இருக்கக்கூடிய தொகுதிகளையும் சேர்த்து திமுக பறிக்கும், இது உறுதி. இது ஆணவத்தில் சொல்லலை, அகங்காரத்தில் சொல்லலை, திமுறில் சொல்லலை. தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் செய்ய போகிற நன்மைகள் மேலே நாங்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையிலே சொல்கிறேன். மக்களை விட எனக்கு வேற துணை கிடையாது என்ற நம்பிக்கையில் சொல்கிறேன். எனவே 19ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக,
அதற்கு துணை போகவும் பாமக, தமிழ்நாட்டை பாழ்படுத்திய அதிமுக ஆகிய துரோக கட்சிகள் எல்லாம் ஒரு சேர நாம வீழ்த்தியாக வேண்டும். அதுக்கு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் போட்டியிடக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர், எனது பாசமிகு சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னத்திலையும், மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் சுதா அவர்களுக்கு கை சின்னத்திலையும் உங்களது வாக்குகளை அழைக்கணும்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் அழைக்கும் வாக்கு இந்தியாவை காக்கட்டும், தமிழ்நாட்டை காக்கட்டும், உங்கள் எதிர்கால தலைமுறையை காக்கட்டும், பாசிஸ்டை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். 40 நமதே நாடும் நமதே, 40 நமதே நாடும் நமதே, 40 நமதே நாடும் நமதே. நன்றி, வணக்கம்.